இதுவரை ஆவி அமானுஷங்களை தேடி கிராமங்கள் அலைஞ்சுக்கிட்டு இருந்த நாம இப்போ வெனிசுலாவை நோக்கி பயணமாக போறோம். நம்ம ஊர்ல புராணங்களில் சொல்லப்படுற நீலி மாதிரியான பல கதைகள் இங்க வெனிசுலாவிலையும் சொல்லப்படுது. அந்த மாதிரி லாஸ் அயனோன்ற ஒரு புராண பெண்ணை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வெனிசுலாவில் சவானா காடுகளுக்கு பக்கத்தில் ஒரு அழகான சின்ன கிராமம். இந்த கிராமத்தில் ரொம்ப அழகான இளம் பெண் தான் லாசயானா. லாசயானா மேலே பல ஆண்களுக்கு காதல். ஆனால் அந்த ஊரில் இருந்த பெரிய பணக்காரன் லாசயானாவோட அம்மா சம்மதத்தோட லாசயானாவை திருமணம் செஞ்சுக்கிறான். திருமணம் செஞ்சு சந்தோஷமாக லாசயானா வாழ்க்கை போயிட்டு இருந்த நேரத்தில் தான் லாசயானாவுக்கு அந்த மாதிரி ஒரு பேரிடி வந்து எழுந்தது. லாசயானோட கணவன் பல பெண்களோட பழக்கத்தில் இருந்தது லாசயானாவுக்கு தெரிய வந்துச்சு. இதனால் ரொம்பவே மனம் உடைஞ்சு போன லாசயானா அதே இருக்கத்தோடு ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ ஆரம்பித்தான். இந்த வேலையில் தான் ஒரு நாள் அந்த ராத்திரி நேரம் லாசயானாவுக்கு இன்னொரு பேரிடியும் காத்திருந்துச்சு. தூக்கத்தில் தன்னோட கணவன் கிளாசிடா கிளாசிடான்னு உளறதை கவனித்த லாசயானா ரொம்பவே ஆத்திரப்பட்டான். ஏன்னா கிளாசிடான்றது லாசயானோட தாயார் பெயர். லாசயானா உடனே தன்னோட தாயாருக்கும் தன்னோட கணவனுக்கும் தொடர்பு இருக்குன்னும் லாசயானாவோட கணவனோட பல காதலிகளில் தன்னோட தாயும் ஒருத்தின்னு தப்பாக நினைக்க ஆரம்பித்தான். இதனால் ரொம்பவே கோவப்பட்ட ஏற்கனவே மன இறுக்கத்தில் இருந்த லாசயானா எப்படியாவது தன்னோட கணவனையும் தன்னோட தாயையும் தீர்த்து கட்டணும்னு முடிவு பண்ணான். அதனால் அன்னைக்கு ராத்திரி தூங்கி விடிய காலையில் வேகமாக எழுந்திருச்ச லாசயானா வீட்டை விட்டு வேகமாக வெளியே போய் ஒரு கத்தியை தயார் செஞ்சு தன்னோட ஆடைக்குள்ளே மறைச்சிக்கிட்டு மறுபடியும் வீட்டில் வந்து இயல்பாக உட்காந்தா எதுவுமே நடக்காத மாதிரி. அன்னைக்கு காலையில் காப்பி கோப்பையோட தந்த தன் தாயை தன்னோட கணவனையும் பக்கத்தில் கத்தியில் குத்தி ரெண்டு பேத்தையும் சாய்ச்சான். சாகிற நேரத்தில் தன்னோட தாய் ஏன் சயானா இந்த மாதிரி செஞ்சேன்னு கேட்கும்போது, நீயும் என்னோட கணவனும் சேர்ந்து எனக்கு துரோகம் செஞ்சிட்டீங்க, என்னோட கணவனோட காதலிகளில் நீயும் ஒருத்தின்னு ரொம்ப கோபமாக லாசயானா சொன்னான். அதுக்கு லாசயானோட தாய் கிளாசிடா, இல்லை நீ என்னை தப்பாக புரிஞ்சிக்கிட்ட, அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை, ஒரு தாயோட புனிதத்தை நீ தப்பாக பேசிட்ட, அதனால் நான் இப்போ இறந்து போயிடுவேன், ஆனால் நீ இறந்தும் இந்த பூமியிலேயே பேயா அகோரமாக அலையுவேன், இது என்னோட சாபம், இது நிச்சயம் நடக்குன்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறான். அதே மாதிரி நடக்காத ஒரு குற்றத்துக்காக தன்னோட தாயையும் கணவனையும் கொண்டுட்டோமேனு நினச்சி லாசயானாவும் கொஞ்ச நாளில் இறந்து போயிடுறான். இறந்து போன லாசயானா அவங்க அம்மா சாபம் போட்ட மாதிரியே அதே இடத்துல சுற்றி திரியிறான். சவானா காடுகளை சுற்றியே லாசயானா அலைஞ்சிக்கிட்டு இருக்கா. லாசயானா இந்த மாதிரி அந்த வழியாக வர ஆண்களை ராத்திரி நேரங்களில் மிரட்டி பயமுறுத்தி தன்னோட வலையில் சிக்க வச்சு கடைசியாக அவங்கள கொலை செய்யறது தொடர் கதையாக இருக்குது. இந்த மாதிரி லாசயானா அந்த சவானா காடுகளில் மறைஞ்சிருந்து அந்த வழியாக வர ஆண்கள் முன்னாடி ரொம்ப பேரழகாக தோன்றி அழகான தோற்றம், அழகான முடி, அழகான புன்னகைன்னு அவங்கள மயக்கி அவங்கள தன்னோட காதல் வலையில் சிக்க வச்சு அவங்கள அங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற மலைக்கு கொண்டு போகிறான். கொண்டு போனதுக்கப்புறம் அவங்க தன்னை நெருங்குற நேரத்தில் பேயா மாதிரி தன்னோட உண்மையான உருவத்தை காட்டி அவங்கள மிரட்டுறா. கோரமான பற்கள், நீளமான நகங்கள், நெருப்பு பந்து மாதிரியான கண்கள், இந்த மாதிரி அவங்கள மிரட்டுறா. மிரண்டு போனவங்க சில பேர் பைத்தியம் பிடிச்சி சில பேர் அங்கேயே பயந்து இறந்தும் போயிடுறாங்க. ஒரு சில பேர் மட்டுமே அங்கேருந்து தப்பி ஓடி வராங்க. ஓடி வந்தவங்க சொன்ன கதை தான் இந்த லாசயானாவோட கதை. இந்த கதை அந்த நாடு ஃபுல்லாக காட்டு தீ மாதிரி பரவுது. எல்லாரும் அந்த சவானா காடுகள் வழியாக போகும்போது இனி ஜாக்கிரதையாக போகணும்னு முடிவு பண்ணுறாங்க. அதனால் லாசயானா அந்த எங்கே வேணாம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு அவங்க பண ஓலையில் செஞ்ச கிராஸை கையில் எடுத்துக்கிட்டு அந்த வழியாக எப்போ போனாலும் நடந்து போகிறாங்க. ஒரு சில நேரங்களில் அந்த கிராஸை பார்த்து லாசயானா மிரண்டு ஓடும்போது இவங்க தப்பிச்சு வராங்க. ஒரு சில பேர் அந்த கிராஸ் இல்லாததுனால நிறைய பேர் அங்கேயே மாட்டி லாசயானோட காதல் வலையில் சிக்கி அந்த மலை உச்சியில் போய் மரணத்தையும் பைத்தியத்தையும் அனுபவிக்கிறாங்க. இந்த மாதிரி பல நாள் தொடர்ந்து நடக்குது. லாசயானோட கோரத்தாண்டம் தொடர்ந்து அரங்கேறிட்டுருக்கு. வரவங்க எல்லாரையும் தன்னோட காதல் வலையில் சிக்க வச்சு தன்னோட கோரமான முகத்தை காட்டி கொலை செய்கிறா லாசயானா. இது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு முதியவர், ஏற்கனவே அவரும் சபிக்கப்பட்டவர், தன்னோட சாபம் நீங்கணும் அப்படின்னா இந்த லாசயானாவை எப்படியாவது கொலை செய்யணும், இந்த ஆத்மாவை எப்படியாவது அழிக்கணும், அப்படி அழிச்சிட்டா தன்னோட சாபம் நீங்கிறேன்னு தைரியமாக லாசயானாவை நேருக்கு நேராக மோத முயற்சி பண்ணுறாரு. அந்த மாதிரி ஒரு நாள் இரவு தன்னோட கைகளில் கிராஸை மறைச்சிக்கிட்டு பல மந்திரங்களை வேலை வச்சுக்கிட்டு அங்கேருந்து லாசயானாவை நெருங்குறாரு. மறைஞ்சிருந்த லாசயானா இந்த பெரியவர் முன்னாடி எப்பவும் போல ஒரு அழகான பெண்ணாக தோன்றா. தோன்ற உடனே இந்த பெரியவர் இவ தான் லாசயானோன்றதை அடையாளம் கண்டுபிடிச்சி அவன் மேலே தன்னோட மந்திரங்களை பிரயோகிக்கிறார். இருந்தாலும் அவர் சொன்ன மந்திரங்களும் அவர் வச்சிருந்த கிராஸ் மறைஞ்சி தொலைஞ்சி போனதுனால அவளை தாக்க முடியாமல் லாசயானாவோட
பழியில் அந்த பெரியவரும் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் லாசோயனா இன்னைக்கு வரைக்கும் அந்த சவானா புல்வெளிகள்லையும் காடுகள்லையும் சுதந்திரமாக சுட்டு தெரிஞ்சிட்ருக்கா. பல ஆண்களை அந்த வழியாக தெரியாமல் போகிறவங்களை இன்னமும் கொலை செஞ்சு பழி வாங்கிட்டுருக்கான்னு நம்பப்படுது. நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி பல கதைகள் வெளிநாடுகள்லையும் இருக்குது, அமானுஷங்கள் வெளிநாடுகள்லையும் அதிகமாக நம்பப்படுது. இன்னொரு அமானுஷமான நிகழ்வோடு உங்களை நான் சந்திக்கிறேன்.